ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்முடைய அரசு வயசு கிரியேஷன். நான் உங்கள் அரசு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த்ரீ பம்பு கனெக்ட் செய்யப்பட்ட நிமட்டிக் பம்பு அல்லது ஹெச்என்எஸ் பம்பு, அதோட கனெக்ஷன், ப்ளம்பிங் லைன் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா, ஓவர் ஹெட்டில் வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அதிலிருந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் நம்ம எல்லோரும் ப்ளம்பிங் பைப்லைன் கனெக்ட் பண்ணி டேப் பாயிண்ட்டு, டாய்லெட்டு, கிச்சன்ஸ் எல்லாத்துக்கும் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம். அப்படி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது கிராவிட்டி எவ்வளோ ப்ரெஷர் வருதோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் பெரிய பெரிய வில்லா ப்ராஜெக்ட்டு, அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா, ஓவர் ஹெட்டில் வந்து ஜாஸ்தி லோடு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு டேங்க் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேங்கு எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா, அண்டர் க்ரௌண்டில் வந்து சம்பு இருக்கும். இந்த சம்பிலிருந்து நிமட்டி பம்பு மூலமாக எல்லா வில்லாஸு ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நிமட்டி பம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னா, அதில் பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்கேஸ் பார்த்துட்டிங்கன்னா, 3 bar to 5 bar அதுவரை அதோட கட் ஆஃப் ரேஞ்சினி மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறது உண்டு. இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெஷர் ஆனது வந்து பிலோ 3 bar போகும்போது பம்பானது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். எகெயின் வந்து 5 பாயிண்ட்டை வந்து 5 bar வந்து ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா, எனி டைம் வந்து பம்பு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரெஷர்லேயே இருந்துக்கிட்டே யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வந்து நல்லா இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா, ஷவர்லெல்லாம் பாத்திங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஆனால் நிமட்டி பம்பு யூஸ் பண்ணுவது மூலமாக நல்ல ப்ரெஷர் இருக்கும். யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாங்க, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பம்பை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து 3 pump ஹெச்என்எஸ் பம்போட ப்ளம்பிங் கனெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, இதான் வாட்டர் டேங்கு. வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு, அதுலேருந்து பைப்லைன் அப்படியே வருது. பார்த்திங்கன்னா தெரியும், இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரைனர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபில்டருக்காக. ஏகேன் பைப்லைனுக்கு 3 pump கனெக்ட் பண்ணியிருக்கு. 3 pump ஒவ்வொரு வால்வும் சக்சன் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு 3 pump எகெயின் டெலிவரி சைடு பார்த்தீங்கன்னா, 3 valve, ஒரு ப்ரெஷர் சென்சர், ப்ரெஷர் கேஜி. எகெயின் இந்த வால்வு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வெசலுக்கு போகுது. இந்த வால்வு அவுட்கோயிங் லைன். டெலிவரி ஹெட்டில் வந்து ஒரு NRV. எகெயின் ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு. எகெயின் அப்படியே டெலிவரி ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வால்வு மூலமாக நேராக ப்ரெஷர் வெசலுக்கு டேங்க் வருது. இதுதான் ப்ரெஷர் டேங்கு. ப்ரெஷர் டேங்க்கு போயிட்டு, ப்ரெஷர் டேங்க்கு அவுட் புட்டில் இன்னொரு வால்வு போட்டு அந்த லைன் வந்து ஃபிட்டுக்கு போகுது. இது ப்ரெஷர் வெசல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.